Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Hyundai Venue சில அப்டேட்ஸோட 2020 மாடலா லான்ச் ஆயிருக்கு. சோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒவ்வொண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பார்த்தோம்னா IMT அப்படினு சொல்லக்கூடிய ஒரு புதிய கியர் பாக்ஸை Hyundai அறிமுகப்படுத்தி இருக்காங்க. வேற எந்த ஒரு கார்லயுமே இல்ல. Hyundai உடைய வேற எந்த கார்லயுமே இல்லாத இந்த கியர் பாக்ஸை Venue கார்ல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. So, in the IMT, the gearbox is able to sell the gearbox. That is the first thing. That is the first thing. Sports cosmetic pack is added. Pack. So, the pack is added. That is the end variant. That is the first thing. That is the first thing. புதுசா ஒரு வேரியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க S+ அப்படினு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இந்த வேரியன்ட் எந்த இன்ஜினோட சேர்த்து வெளிய வர போகுது இதுல என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்துட்டு டீடைலா இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல வர ஆப்ஷன்ல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு புது வீடியோவுடைய அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம IMT அப்படினு சொல்லக்கூடிய புதிய கியர் பாக்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அத பத்தி பார்த்தறலாம் IMT அப்படினா என்ன இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கறது தான் இதனுடைய விரிவாக்கம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு கியர் பாக்ஸ் தான் ஒன்னு மேனுவல் கியர் பாக்ஸ் இன்னொன்னு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லயே நிறைய டைப் இருக்கு பட் நாம அத பத்தியெல்லாம் இப்ப பேசி குழப்பிக்க வேண்டாம் நமக்கு தெரிஞ்சது ரெண்டு ஒன்னு மேனுவல் இன்னொன்னு ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படினா கிளட்சை மிதிச்சு கியர் சேஞ்ச் பண்ணிக்குவோம் அதுவே ஆட்டோ கியர்ல பாத்தீங்கன்னா கிளட்சே இருக்காது டிரைவ் மோட்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா வண்டியை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இந்த இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுவல் கியர் தான் ஆனா இதுல கிளட்ச் இருக்காது இதுதான் சிம்பிளான விஷயம் கிளட்சே இல்லாம நீங்க மேனுவலா கியர் போடுறதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல இந்த புது விஷயத்தை தான் வந்து இந்த கார்ல ஆட் பண்ணிருக்காங்க இதுதான் வந்துட்டு இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் IMT கியர் பாக்ஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க இந்த கியர் பாக்ஸை போய் எந்த இன்ஜின்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா ஏற்கனவே வெனூல பாத்தீங்கன்னா மூணு விதமான இன்ஜின்ஸ் இருக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் சொல்லிட்டு இப்படி மூணு விதமான இன்ஜின்ஸ் இருக்கு இதுல 120 HP 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல தான் இந்த IMT கியர் பாக்ஸை பொருத்தி இருக்காங்க இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு கியர் பாக்ஸ் இருக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு அது மட்டும் இல்லாம 7 ஸ்பீட் டிசிடி டிரான்ஸ்மிஷனும் இருக்கு இது இதோட சேர்த்து இப்போ மூணாவதா IMT ஐயும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்துட்டு 6 ஸ்பீட் IMT கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட இருக்கு இந்த IMT கியர் பாக்ஸ் உடைய வேரியன்ட் உடைய பிரைஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 999000 ல இருந்து 1121000 ரூபாய் வரைக்கும் வருது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க இது வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் தான் ஆன் ரோட் பிரைஸ் கிடையாது ஒவ்வொரு வேரியன்ட் உடைய தனிப்பட்ட பிரைஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் வேணும்ங்கறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நார்மல் மேனுவல் கியர் பாக்ஸ் உடைய காரோட பிரைஸை விட இந்த IMT கியர் பாக்ஸ் உடைய காரோட பிரைஸ் வந்துட்டு 20000 ரூபாய் தான் அதிகமாக இருக்கதாகவும் சொல்லிருக்காங்க Hyundai தரப்புல இருந்து அடுத்து இப்ப ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் காஸ்மெட்டிக் பேக் பத்தி பார்க்க போறோம் இந்த ஸ்போர்ட்ஸ் காஸ்மெட்டிக் பேக்கை 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் உள்ள வேரியன்ட்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதுலயும் எல்லா வேரியன்ட்லயும் கிடையாது SX மற்றும் அதுக்கு மேற்பட்ட வேரியன்ட்ல மட்டும் தான் கிடைக்குது அதாவது SX SX+ SX ஆப்ஷனல் இந்த வேரியன்ட்ல எல்லாம் மட்டும் தான் கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ல புதிய டியூல் டோன் எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க glass black grill அதுல red colorல சின்னதா plus symbol வர மாதிரி கொடுத்திருக்காங்க dark grey roof rails கொடுத்திருக்காங்க kia seltosல இருக்க மாதிரி red color brake caliper கொடுத்திருக்காங்க நிறைய red color borders அங்கங்க பார்க்க முடியுது both interior exterior ரெண்டுலயுமே புதிய steering wheel creta-ல இருக்க மாதிரியே கொடுத்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல புதுசா ஆட் ஆயிருக்கு அடுத்து நம்ம S+ வேரியன்ட்ட பத்தி பார்க்கலாம் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல மட்டும் தான் வருது இதுல 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியரை பொருத்தி இருக்காங்க பேஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் விட கொஞ்சம் அதிக ஃபியூச்சர்ஸ் இதுல எதிர்பார்க்கலாம் இந்த புதிய Venue உடைய ஒவ்வொரு வேரியன்ட் உடைய ஸ்பெசிபிக் பிரைஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் வேணும்ங்கறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் தான் வெனூல இப்போ புதுசா ஆட் பண்ணிருக்காங்க மத்தது எல்லாமே பழைய வெனூல இருக்கறதே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ফুল டீடைல்ஸ் வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த Venue கார் பத்தின ஒரு வீடியோவே போட்டுருக்கேன் நீங்க அத போய் பார்த்து எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கோங்க
நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு புது புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ்நாட்டு மொபைல்ஸ்.